நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே பக்காசூரன் மலை டான்டி குடியிருப்பு பகுதிகளில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக கழிப்பறை வசதிகள் இல்லாமல் தோட்டத் தொழிலாளர்கள் அவதியடைந்து வருகின்றனர். அடர்ந்த வனப்பகுதி அருகே அமைந்துள்ள இந்த கிராமத்தில் மக்கள் பயன்படுத்த கழிப்பறை என்பதே இல்லாத நிலை உள்ளது. மேலும் இயற்கை உபாதையை கழிக்க வனப்பகுதிக்குள் பெண்கள் உட்பட அப்பகுதி மக்கள் செல்ல வேண்டியுள்ளதால் கரடி, காட்டெருமை போன்ற வனவிலங்குகள் தாக்கும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இது தொடர்பாக பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக கழிப்பறை அமைத்துத் தர தோட்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர் மழை காரணமாக திருச்சி மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் சாய்ந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். திருச்சி மாவட்டத்தில் சுமார் 1,00,000 ஏக்கர் பரப்பளவில் சம்பா சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தற்போது தொடர் மழை காரணமாக வயலூர், லால்குடி, மனச்சநல்லூர் உள்ளிட்ட 30 மேற்பட்ட கிராமங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த 4,000 ஏக்கர் பரப்பிலான சம்பா நெற்பயிர்கள் சாய்ந்தது. உரிய மகசூல் கிடைக்காது என்பதால் வேதனையடைந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளை வருவாய்த்துறையினர் பார்வையிட்டு மத்திய அரசின் காப்பீடு தொகையினை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு சார்பில் இழப்பீடு வழங்கவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சொந்த மக்களை அரசு சுரண்டக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. கோவை மாநகராட்சியில் ஓட்டுநர்களாக நியமிக்க கோரி தூய்மை பணியாளர்களான ஜெயபால், மாரிமுத்து உள்ளிட்டோர் வழக்கு தொடர்ந்தனர். மனுவில் ஓட்டுநர்களாக பயன்படுத்தி வந்த தங்களை அப்பணியில் நியமிக்க கோரிய போது கல்வித் தகுதியை காரணம் காட்டி பணி நியமனம் வழங்க மறுத்ததாக அவர்கள் தெரிவித்திருந்தனர். இதனை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் குறைந்த ஊதியம் பெறும் தூய்மை பணியாளர்களை அதிக ஊதியம் வழங்க வேண்டிய ஓட்டுநர் பணிக்காக பயன்படுத்தியது சொந்த குடிமக்களை அரசே சுரண்டுவதைப் போன்றது என தெரிவித்தது. ஓட்டுநர் பணிக்கான கல்வித் தகுதி 10 வகுப்பு என்பதை 8 வகுப்பு தேர்ச்சி என தளர்த்தி கடந்த 1997 ஆண்டு அரசு அரசாணைப்படி 2 மாதங்களில் 7 பேரையும் ஓட்டுநர்களாக நியமிக்கும்படி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்த அரசின் மேல்முறையீட்டு வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் வண்ணார் சமூகத்தை எஸ்சி பிரிவில் சேர்க்குமாறு உத்தரவிடக்கோரிய வழக்கில் மத்திய சட்டத்துறை இணைச் செயலர், ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் உள்ளிட்டோர் பதிலளிக்குமாறு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. மதுரை சமயநல்லூரை சேர்ந்த இசக்கிமுத்து என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் கன்னியாகுமரி மற்றும் செங்கோட்டை மாவட்டங்களில் வண்ணார் சமூகம் பட்டியலின வகுப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது என்றும், ஆனால் மற்ற மாவட்டங்களில் வண்ணார் சமூகம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இதனை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி ராஜா, நீதிபதி கிருஷ்ணகுமார் ஆகியோர் மத்திய அரசின் சட்டத்துறை இணைச் செயலர், ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் உள்ளிட்டோர் தரப்பில் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்தனர். விழுப்புரத்தில் திருமண ஏற்பாடு தொடர்பாக பெற்றோருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதில் அரசு கலைக்கல்லூரி மாணவி தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் நகரில் காக்குப்பம் சாலையைச் சேர்ந்தவர் ராஜசேகர் என்பவரின் 2வது மகளான ஜோதி விழுப்புரம் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் MA வரலாறு 1ஆம் ஆண்டு படித்து வந்தார். இன்று காலை ஜோதி தனது வீட்டின் கதவை தாளிட்டுக் கொண்டு உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி திடீரென தீ வைத்துக் கொண்டார். ஜோதியின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் ஓடிச் சென்று காப்பாற்ற முயன்றும் அவர் தீயில் கருகி உயிரிழந்தார். போலீசார் விசாரணையில் திருமண ஏற்பாடு செய்வதில் பெற்றோருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் ஜோதி மனமுடைந்து தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என தெரியவந்துள்ளது. பழனி தைப்பூச தேரோட்டத்தை முன்னிட்டு முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை சமேதருடன் தேரேறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. 7ஆம் நாளான இன்று மாலை நடைபெறும் தேரோட்டத்தை முன்னிட்டு முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை சமேதராக தேரேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. பெரிய நாயகி அம்மன் கோவிலில் இருந்து பரிவாரங்களுடன் புறப்பட்ட முத்துக்குமாரசாமி கோவிலுக்கு எதிரில் அலங்கரித்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கட்டை தேரில் வீற்றிருந்தார். தொடர்ந்து விநாயகர், நவவீரர்கள் உள்ளிட்ட பரிவார மூர்த்திகளும் தேரில் ஏறினர். இதைத் தொடர்ந்து தேருக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து 4 ரத வீதிகளிலும் தேர் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்.
பழனி தைப்பூச தேரோட்டத்தை முன்னிட்டு முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை சமேதருடன் தேர் ஏறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஏழாம் நாளான இன்று மாலை நடைபெறும் தேரோட்டத்தை முன்னிட்டு முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை சமேதராக தேரேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பெரிய நாயகி அம்மன் கோவிலிலிருந்து பரிவாரங்களுடன் புறப்பட்ட முத்துக்குமார சுவாமி கோவிலுக்கு எதிரில் அலங்கரித்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தேரில் வீற்றிருந்தார். தொடர்ந்து விநாயகர், நவவீரர்கள் உள்ளிட்ட பரிவார மூர்த்திகளும் தேரில் ஏறினர். இதைத் தொடர்ந்து தேருக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து நான்கு ரத வீதிகளிலும் தேர்பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கோழிக்கரை பழங்குடியின குடியிருப்பை ஒட்டி காட்டு யானைகள் முகாமிட்டிருப்பதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தற்போது காஃபி தேயிலை தோட்டங்களில் இந்த காட்டு யானை கூட்டம் முகாமிட்டுள்ளது. இந்த யானைகள் ஊருக்குள் புகுந்துவிட வாய்ப்பிருப்பதால் அதற்குள் அவற்றை விரட்ட வேண்டும் என பொதுமக்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கோத்தகிரியிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் நெடுஞ்சாலையில் குஞ்சப்பனை, மாமரம், கோழிக்கரை ஆகிய பழங்குடியின கிராமங்களுக்கு காட்டு யானைகள் அச்சுறுத்தல் தொடர்ந்து இருந்து வருகிறது. தற்போது முகாமிட்டிருக்கும் காட்டு யானைகள் தொடர்பான வீடியோ வைரலாகியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் பேரூராட்சி சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு மினி மாரத்தான் போட்டியில் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்காததால் போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்கள் சிலர் மயங்கி விழுந்து காயமடைந்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. தொண்டியில் புத்தக கண்காட்சி தொடர்பாக நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு மினி மாரத்தான் அங்குள்ள பழைய பேருந்து நிலையத்திலிருந்து அரசு பயணிகள் விடுதி வரை நடைபெற்றது. இதில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அவர்களில் சிலர் மயங்கி விழுந்தபோது முதலுதவி சிகிச்சையோ ஆம்புலன்ஸ் ஏற்பாடோ செய்யப்படவில்லை. இது போட்டியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் பேக்கரியில் குப்பை சேகரிக்க சென்ற துப்புரவு பணியாளரை திட்டி தாக்கிய உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி துப்புரவு பணியாளர்கள் காவல் நிலையத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். சின்னசேலம் பேரூராட்சி அலுவலக துப்புரவு பணியாளரான கொளஞ்சி அஞ்சலி ஸ்வீட் பேக்கரியில் குப்பைகளை சேகரிக்கும் போது அரசு சொல்வது போல் மக்கும் குப்பை, மக்காத குப்பைகளை தனியாக பிரித்து வைக்குமாறு கூறியுள்ளார். கொளஞ்சியின் கருத்தை ஏற்காத பேக்கரி உரிமையாளர் அவரை தரக்குறைவாக திட்டியுள்ளார், தாக்கியும் உள்ளார். இதையடுத்து துப்புரவு பணியாளர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு சின்னசேலம் காவல் நிலையம் முன்பு கொளஞ்சியை தாக்கிய பேக்கரி உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் இளைஞர்கள் சிலர் டிக்டாக் வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் வெளியிட்ட வீடியோ வைரலாகி வருகிறது. சிதம்பரம் அருகே சி முட்லூர் பகுதியில் இயங்கி வரும் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திற்கு 9 இளைஞர்கள் எதற்காக சென்றார்கள் என தெரியாத நிலையில் இந்த வீடியோவை எடுத்துள்ளனர். அவர்கள் நீதிமன்றத்தை விட்டு வெளியே வரும்போது வீடியோ செய்து பதிவிட்டுள்ளனர். பின்னர் அதனை சமூக வலைதளங்களின் ஒன்றான இன்ஸ்டாகிராமில் பதிவு செய்துள்ளனர். உண்மையா நீ பழகி பாரு, உயிரை தருவாரு. அகில் எல்லாம் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் 7% அகவிலைப்படி வழங்காத ஆவின் நிர்வாகத்தை கண்டித்து ஊழியர்கள் ஒருநாள் அடையாள உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். பாளையங்கோட்டை ரெட்டியார்பட்டியில் ஆவின் நிறுவனம் உள்ளது. இதிலிருந்து நாள்தோறும் திருநெல்வேலி உள்ளிட்ட 3 மாவட்டங்களுக்கு 74,000 லிட்டர் பால் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அங்குள்ள ஊழியர்களுக்கு 7% அகவிலைப்படி வழங்காததை கண்டித்து கடந்த சில மாதங்களாக ஊழியர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர். இந்நிலையில் ஆவி நிறுவனத்திற்கு முன்பாக ஊழியர்கள் இன்று ஒருநாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரக்கோணத்தில் வருவாய் கோட்டாட்சியரின் விசாரணைக்கு பயந்து கிராம நிர்வாக அதிகாரி ஒருவர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது. அரக்கோணத்தை அடுத்த மின்னல் என்ற கிராமத்தின் கிராம நிர்வாக அதிகாரியாக பணியாற்றி வரும் இலியாஸ் மீது
பட்டா மாறுதல் தொடர்பான பிரச்சினையில் இடத்தின் உரிமையாளர் வருவாய் கோட்டாட்சியரிடம் புகார் மனு கொடுத்திருந்தார். இத்தொடர்பாக இலியாசிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் மன உளைச்சலுக்கு ஆளானதாக கூறப்படுகிறது. இதனால் அவர் கத்தியால் தனது கழுத்தை அறுத்துக்கொண்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். பின்னர் அவர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. பழனியில் தைப்பூசத்தை முன்னிட்டு தேரோட்டத்தை ஒட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். பேருந்து நிலையம் முதல் குளத்து பைபாஸ் சாலை, அடிவாரம், ஐயம்புள்ளி சாலை, திருஆவினன்குடி பகுதி என பக்தர்கள் நீண்ட வரிசையில் வருகை தந்து வருகின்றனர். இதனால் பழனி பேருந்து நிலையத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பேருந்துகள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இதனால் பக்தர்கள் செல்ல வழியில்லாமல் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். புதுக்கோட்டையில் மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி பந்தயம் நடைபெற்றது. மச்சுவாடியில் மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி பந்தயம் நடைபெற்றது. இந்த பந்தயத்தில் புதுக்கோட்டை, தஞ்சை, திருச்சி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பெரிய குதிரைகள் 8 வண்டிகளும் சிறிய குதிரைகள் 13 வண்டிகளும் என 21 குதிரை வண்டிகள் பங்கேற்றன. சாலைகளில் குதிரை மற்றும் மாட்டு வண்டிகள் எல்லையை கடக்க சீறி பாய்ந்து ஓடின. இதனை சாலையில் இருபுறம் இருந்த ஏராளமான பொதுமக்கள் ஆரவாரத்துடன் கைதட்டி உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். போட்டியில் வெற்றி பெற்ற மாடு மற்றும் குதிரையின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் காலை முதல் கடும் குளிர் மற்றும் மேகமூட்டத்துடன் சாரல் மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலநிலையில் மாற்றம் ஏற்பட்டு கடும் மேகமூட்டத்துடன் சாரல் மழை பெய்து வருகிறது. இதனால் கடும் குளிர் ஏற்பட்டு சாலைகளில் கடும் பனிமூட்டத்துடன் மேகம் சூழ்ந்து காணப்படுகிறது. சாலைகளில் செல்லும் வாகனங்கள் பகல் நேரங்களிலேயே இருபுற திசை விளக்கு, முகப்பு விளக்குகள் எரியவிட்டவாறு செல்கின்றனர். தொடர்ந்து பனிமூட்டத்துடன் காணப்படுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் மதுக்கரை நெடுஞ்சாலையில் சிமெண்ட் லோடு ஏற்றி வந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது மோதியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலத்திலிருந்து கேரளா நோக்கி சிமெண்ட் லோடு ஏற்றிச் சென்ற லாரி எதிரே வந்த வாகனம் மீது மோதி விபத்துக்குள்ளானது. அதிக பாரத்துடன் இருந்ததால் அடுத்தடுத்து மோதி சாலை ஓரத்தில் இருந்த கடை மீது மோதி லாரி நின்றது. விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த பாலத்துறையைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் பரிதாபமாக உயிரிழந்தார். லாரி ஓட்டுநர் பாஸ்கரன் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே விசைத்திரை தொழிலாளர்கள் கூலி உயர்வு கோரி 7வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஒப்பந்தம் காலாவதியாகி இதுவரை 18 மாதங்கள் ஆகியும் இதுவரை புதிய கூலி உயர்வு வழங்கப்படவில்லை. இதுகுறித்து தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. கூலி உயர்வு வழங்காத விசைத்திரை உரிமையாளர்களை கண்டித்தும் தொழிலாளர் துறை அதிகாரிகளை கண்டித்தும் AITUC மற்றும் CITU தொழிற்சங்கம் சார்பில் 7வது நாளாக காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டத்தில் ரேஷன் கடையில் வேட்டி சேலை வழங்கியதில் மோசடி நடந்திருப்பதாக ரேஷன் கடை ஊழியர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் முழுவதும் சுமார் 1121 ரேஷன் கடைகளில் 419000 ரேஷன் கார்டுகளுக்கு 40% மட்டுமே வேட்டி சேலைகள் வழங்கிவிட்டு 100% வேட்டி சேலை வழங்கியதாக ஆன்லைனில் பதிவு செய்திருப்பதால் பொதுமக்களுக்கு முறையாக வழங்க முடியவில்லை என்றும், பொதுமக்கள் வேட்டி சேலை கேட்டு தங்களிடம் தொந்தரவு செய்வதாகவும் ரேஷன் கடை ஊழியர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளனர்.
திருவள்ளூரில் கார் விற்பனையாளரின் வீட்டின் பூட்டை உடைத்து 50 சவரன் நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். திருவள்ளூர் ஜெயன் சாலையில் கார்த்திகேயன் என்பவர் கார் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் நிறுவனம் நடத்தி வருகிறார். இவரது தாயார் இறந்துவிட்டதால் குடும்பத்துடன் மணவாள நகருக்கு சென்றுள்ளார். அப்போது VM நகரில் உள்ள இவரது வீட்டின் பூட்டை உடைத்த மர்ம நபர்கள் 50 சவரன் நகையை கொள்ளையடித்துச் சென்றனர். இதுகுறித்து கார்த்திகேயன் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள சதுரகிரி அடிவாரத்திற்கு மறு அறிவிப்பு வரும் வரை பொதுமக்கள் யாரும் வரவேண்டாம் என வனத்துறையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தை மாத பிரதோஷம் மற்றும் பௌர்ணமிக்காக February 3, 4, 5, 6 ஆகிய 4 நாட்களுக்கு பக்தர்கள் மலையேறி தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டது. இந்நிலையில் மழை எச்சரிக்கை காரணமாக நேற்றும் இன்றும் அனுமதி மறுக்கப்பட்டது. இந்நிலையில் நாளை தை மாத பௌர்ணமி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தை ஒட்டி பக்தர்கள் அதிக அளவில் வருகை தருவார்கள் என்பதால் மறு அறிவிப்பு வரும் வரை யாரும் தானிப்பாறை அடிவாரத்திற்கு வர வேண்டாம் என வனத்துறையினரும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னை கொடுங்கையூரில் உள்ள பேங்க் ஆப் இந்தியா வங்கிக் கிளையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. வங்கியில் இருந்த மின்கலன் அறையிலிருந்து கரும்புகை வெளிவந்ததால் பணியிலிருந்த ஊழியர்கள் அலறியடித்து ஓடினர். தகவல் அளித்ததன் பேரில் 4 தீயணைப்பு வாகனங்களில் வந்த வீரர்கள் ரசாயனம் கலந்த தண்ணீரை பீச்சி அடித்து மின்கலன் அறையில் பற்றிய புகையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். உரிய நேரத்தில் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதால் முக்கிய ஆவணங்களும் பல கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகளும் ரொக்கமும் தப்பின. இந்த விபத்தில் 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 50 மின்கலன்கள் தீயில் கருகின. தூத்துக்குடி மாநகராட்சி அருகே உள்ள பூச்சந்தைக்கு செல்லும் சாலை சீரமைக்கப்படாமல் சேரும் சகதியுமாக இருப்பதால் வியாபாரிகளும் பொதுமக்களும் அவதியுற்றனர். பூச்சந்தைக்கு செல்லும் சாலை பல ஆண்டுகளாக குண்டும் குழியுமாக மண் சாலையாக உள்ளது. சிறுமழைக்கே இந்த சாலை சேரும் சகதியுமாக மாறுவதால் பூ விவசாயிகளும் வியாபாரிகளும் பொதுமக்களும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகின்றனர். இதுகுறித்து வியாபாரிகள் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த சாலையை சீரமைக்காவிட்டால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளை திரட்டி போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக பூ மார்க்கெட் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மாநகராட்சிக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா? மக்கள் கிட்ட வரி கட்டலன்னா வீட்டில் வந்து கேட்குறீங்களா? மக்கள் வரி கட்டலை உங்க தண்ணி லைன் அடைப்போன்னு சொல்லி சொல்றீங்களா? இங்கே பாருங்க, இது தண்ணி எப்படி கிடக்கு, இதில் பொதுமக்கள் எப்படி நடப்பாங்க, இதை பற்றி எந்த ஒரு விஷயமே ஒரு அதாவது மக்களுக்கு அடிப்படையாக என்ன தேவை அதை மட்டும்தான் மாநகராட்சி செய்யணும் என்று தான் நாங்கள் பொதுமக்களாக கருத்து கூறியது. 1000 விவசாயிகள் வராங்க, 1000 பொதுமக்கள் வந்து பூ வாங்க வராங்க. ஆனால் ரோட்டை பார்த்தீங்கன்னா பூரா சகுதி சேரும் சகுதியுமா இருக்கு. நடந்து போக முடியல பொதுமக்களுக்கு, ரொம்ப இடையூறாக இருக்குது. மாநகராட்சியிட்ட பல முறை முறையிட்டும் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை.